Hi, hello, welcome to my channel Home Killadi. This is Tamil Anandi. Last week, Chitti family is here in a short video. That's a full video. Now, let's go to the video. எனக்கு ரெண்டு சித்திங்க அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க சென்னையில் இருக்காங்க இன்னொருத்தவங்க புதுக்கோட்டையில் இருக்காங்க சென்னையில் இருக்க சித்திக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு சின்ன கிராமம் அவங்களுக்கு ஏதோ வேண்டுதல் இருந்திருக்கு அதனால குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க கூடவே எங்கள் எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் எல்லாரும் காலையில் 7 மணிக்கே போயிட்டோம் 7 மணிக்கு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து அம்மன் கோவில் தான் கோவில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குது சுற்றி வரைக்கும் நல்லா பச்சை பசையர்னு நல்லா பசுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இடமும் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு பக்கத்தில் குளம்லாம் இருக்குது இந்த குளத்துல இருந்து தண்ணி மோந்து தான் பொங்கல்லாம் வச்சாங்க பொங்கல் வச்சுட்டு அபிஷேகம்லாம் முடிக்கிறதுக்கு மணி 10 ஆயிடுச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பசி எப்படா சாப்பாடு போடுவீங்க அப்படி தான் இருந்துச்சு அப்போ பார்த்து தான் இந்த ஆனாம்பழம் வந்து என் கண்ணில் பட்டுச்சு டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆனாம்பழம்னா என்னன்னு தெரியுமா இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு தெரியல ஆனால் கிராமத்தில் நிறைய இருக்கும் இதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் நிறையா வந்துருச்சு சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடும் போதெல்லாம் நிறையா சாப்பிட்ருக்கோம் அம்மாவும் நிறையா பறித்து கொடுத்துருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து காசு கொடுத்தா கூட நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது பாருங்கள் இதுதான் ஆனாம்பழம் இது நல்லா கொஞ்சம் காயாக இருக்குது இன்னும் நல்லா பழுத்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃபைனலாக சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அன்றைக்கி டிஃபன் வந்து கடையில் சொல்லியிருந்தோம் இட்லி வடை சட்னி சாம்பாரோட கொடுத்துருந்தாங்க எனக்கு இருந்த பசிக்கு இந்த பொங்கலே 2 தொண்ணை சாப்பிட்டுட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் தான் கொடுத்தாங்க அதனால் பசி தாங்க முடியல கடகடன்னு பொங்கலே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லை அன்றைக்கி சளி இருந்ததுனால வேறு எதுவுமே சாப்பிட தோணலை கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட நல்லாயிருக்கும்னு தோணுச்சு ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி கிணறுலாம் பார்த்து அதுவும் கிணத்துல தண்ணியோடு பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வெக்கேஷன் லீவுக்கு தம்பிங்கெல்லாம் ஊருக்கு வந்திருந்தாங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து கிணத்துல டைவ் அடித்து குளித்தோம் அதுக்கப்புறமா இப்போ தான் இவ்வளோ தண்ணியோடு பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த கிணறை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வருது ஃபைனலாக இங்கே வேலை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் அம்மாச்சியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு போயிருந்தோம் அந்த ஊரில் வந்து இந்த மாதிரி இளவட்டை கல் போட்டிருந்தாங்க அதை வந்து என் தம்பி வந்து தூக்கிட்டு இருந்தான் இவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தம்பி எல்லோரும் நின்று வேடிக்கை பார்த்தானுங்க அவன் தான் பயில்வான் மாதிரி தூக்கி கல்லை பின்னாடி போட்டுட்டான் அம்மா மட்டும் அங்கே கோவிலுக்கு வரலை எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சாப்பிட்டுட்டு உண்டை மயக்கத்தில் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம் தம்பிங்க மட்டும் இங்கேயே கேரம் போர்டு விளாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி பெரிய மரம் இருக்குது அங்கே தான் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த இடம் பார்த்திங்களா எங்களுக்குலாம் ஒரு கிணறு இருந்துச்சு ரொம்ப நாளாக எங்கள் தாத்தா காலத்தில் கட்டின கிணறு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி தான் அந்த கிணறு வந்து விழுந்துருச்சு சரியாக பராமரிக்காமல் ஒரு 4 மணி போல் மாமாவோட ஊருக்கு போயிருந்தோம் அம்மாலாம் பிறந்த ஊர் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேளங்குடி அப்படிங்கிற ஊர் இதுதான் அம்மாவோட குலதெய்வம் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது வேளங்குடி உரங்காப்புழி கருப்பார் அப்படின்னு இங்கே வந்து மாசி மாதம் வந்து திருவிழா நடக்கும் ரொம்ப விமர்சையாக நடக்கும் சுற்றி இருக்க எல்லா ஊர்களும் சேர்ந்து திருவிழா நடத்துவாங்க இங்கே என்ன ஃபேமஸ்னா திருவிழாப்போ நேர்த்திக்கடனுக்காக மக்கள் அருவா செஞ்சு வைப்பாங்க அருவா மணி இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க மேக்ஸிமம் அருவா தான் செஞ்சு வைப்பாங்க சுற்றி இருக்க எல்லா ஊர்களுக்கும் குலசாமி வந்து வேளங்குடி உரங்காப்புழி கருப்பர் தான் எங்களுக்கும் வேளங்குடி உரங்காப்புழி கருப்பர் தான் குலசாமி எங்கள் ஊரும் வந்து இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது நாங்களும் இந்த திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அங்கே முடிச்சுட்டு இன்னொரு கோவிலுக்கு வந்தோம் இதுவும் அதே ஊரில் தான் இருக்குது இது கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்குது அதனால் இதை காட்டுக்கருப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஷூட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டோமோ இல்லையோ எல்லோரும் நின்று ஒரு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து நானும் சேர்ந்து தான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்பா உங்களோட பக்தி மயம் போதும்ப்பா அப்படின்னு நாங்கள் எல்லோரும் ஓடி வந்துட்டோம் தம்பிங்க நாளாம் மாமாவோட தோட்டத்துக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இளநியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தா இவங்க இங்கே வந்து ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்கங்க வாங்கடா பேசலாம் அப்படின்னா எவனும் வரமாட்டேட்டானுங்க எல்லோரும் ஒரு ஒரு லொக்கேஷன்லேருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இது வந்து என்ன காய்னு தெரியல ஆனால் தம்பி சொன்னால் இது வந்து தண்ணி பட்டா வெடிச்சிருமா இந்த காய் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் பறித்தேன் எனக்கு இந்த காயோட நேம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள்
நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, நிஜமாவே வெடிச்சிச்சு. இப்போ வெடிச்சு வெடிச்சு வெடிக்க வைக்கணும்டா, விழுகணும். அம்மா இருக்கும். ஓகே, ஃபைனலாக அன்றைக்கி நைட் ஸ்டே வந்து அம்மா வீட்டில் தான். நைட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்துட்டோன்னா நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய உட்காந்து கதை பேசுவோம், விளையாடுவோம். அன்றைக்கி வந்து அந்தாட்சாரி விளையாண்டுட்டு இருந்தோம், அதாவது பாட்டுக்கு போட்டி. ரொம்பவே சூப்பராக போச்சு. இப்படி தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக நிறைய மெமரபுளான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அகைன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.